ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சம்மந்தமாக ஒரு அப்டேட் வீடியோ அதாவது ஃபஸ்ட் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே வந்து கால் பண்ணி மெசேஜ் அனுப்பி அட்மிஷன்ஸ் எல்லாம் காலேஜுக்கு வர சொல்லி போட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது சம்மந்தப்பட்டதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா இடியு யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகேவா மற்றவங்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அப்டேட்டான ஒரு நியூஸு ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் துவக்கம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸில் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணி ஆன்லைனில் வந்து அட்மிஷன் இருக்குது கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் கவுன்சிலிங் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கொரோனா பீரியட் அப்படிங்கிறனால இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு நிறைய பேர் அட்மிஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மோர் தேன் 60-70% அட்மிஷன்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆன அட்மிஷன் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லா காலேஜஸ்லேயும் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக யூஜி ஃபஸ்ட் இயர்ஸ் இல்லையா இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக அது நிறைய காலேஜஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா இன்னும் சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் 1 or 2 days எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இன்னும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் அட்மிஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்ததில் காலேஜஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு அதாவது கவர்மெண்ட்ஸ்லேயும் கவர்மெண்ட் சைட்லேயும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸில் வந்து 40 பேர் அட்மிஷன் ஆயிருக்காங்க அப்படின்னா ஒரு 20 பேர் 18 பேர் இப்படி தான் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க என்ன காரணம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அல்ல நெட் கனெக்ஷன் இல்லை டேட்டா இல்லை ஃபோனே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதையெல்லாம் தாண்டி கிளாஸஸ் போயிட்டுருக்கு அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களே நிறைய செலவு பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை வீட்டில் யார்ட்டையாவது இருந்ததுன்னா அதை கூட வந்து நீங்கள் வந்து உங்கள் லிங்க் கொடுத்து லிங்க் அனுப்பிச்சிருவாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்கள் அதுக்காக வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தொல்லைப்படுத்தாதீங்க ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு மினிமம் வந்து 8,000 ரூபா 10,000 ரூபா இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியாது வீட்டில் யாராவது அப்பாட்டியோ அம்மாட்டியோ அல்லது அண்ணங்கட்டியோ மாமாட்டியோ அட்டையாவது இருந்தால் கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபுல் டே நம்ம கிளாஸஸ் கிடையாது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் மேக்ஸிமம் பர் டே வந்து 3 hours தான் நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா காலேஜ் வந்து ரெகுலராக காலேஜ் ஓப்பன் பண்ணி ரெகுலராக காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு வந்து அது வர்றப்போ வந்து இப்போ நடத்தின பாடமெல்லாம் நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்காது ஸோ இதிலேயே வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்திருக்கீங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் காலேஜ் எஜுகேஷனுக்கும் ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் தனியாக கொடுக்குறேன் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு இன்னும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணாமல் அல்லது அதுக்குன்னு ரெடியாகாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வந்து நாட்களை கடத்த வேண்டாம் ஸோ வந்து கூடிய விரைவில் வந்து அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிவிட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் எப்படி ஆன்லைன் கிளாஸ் நடக்குதுன்னா அந்தந்த காலேஜில் அல்ல அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அல்லது அந்த உதாரணத்துக்கு ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் அதில் ஒரு ஸ்டாஃப் அவர் ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கூகுள் மீட்லேயோ அல்லது வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் வந்து லிங்க் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க அங்கே அனுப்பிச்சிருவாங்க அது மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே வீட்டில் இருந்தே அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா அதனால் கிளாஸஸ் மிஸ் பண்ண வேண்டாம் இதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல நினைச்ச விஷயம் ஓகேவா இன்னொரு அப்டேட் நியூஸ் வந்ததுன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்